ஹாய் வர்ஸ், வெல்கம் டு ஜெனரல் டிப்ஸ். இன்னைக்கு நம்ம ஜெனரல் டிப்ஸில் பார்க்க போகிறது ஒரு பாரம்பரியமான ஒரு ஸ்வீட் ஐட்டம்ஸ். என்னடா பாரம்பரியம்னு சொல்கிறேன்னு கொஞ்சம் டவுட்டாக இருக்கா. பாரம்பரியம்னா என்ன? நம்ம மண்சட்டியில் இப்போ செய்ய போகிறோம். இப்போ வாங்க முட்டை அடை செய்ய தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். முட்டை இடித்து வறுத்த இடியப்ப மாவு, தேவையான அளவு சீனி, உப்பு. இப்போ வந்து நம்ம எந்த இந்த பாத்திரம் நம்ம செய்ய இப்போ நம்ம முட்டை அடை இந்த பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம செய்ய வேண்டிய பாத்திரத்தை எடுத்து அதில் பேப்பர் இந்த மாதிரி பாருங்கள் நான் கட் பண்ணியிருக்கேன். இதே சைஸ்க்கு நல்லா கட் பண்ணிடுங்க. கட் பண்ணி ஒரு 2-3 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியான ப்ராடக்ட்டும் கூட. இங்கே பாருங்கள், இப்போ நம்ம விறகடுப்பு பார்த்தோன்னே பாரம்பரியம் ஞாபகம் வருதா? பாருங்கள், இந்த விறகடுப்பில் தோசைக்கல் வச்சு மணல் வந்து நான் வந்து ஹீட் பண்ண வச்சுருக்கேன். ஒரு தட்டில் அனல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த மண் சூடானதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே யூஸ் பண்ண போகிற இந்த பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுருங்க. இப்போ நம்ம முட்டையை எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். இது காயட்டும் பாருங்கள் மண்பானை. நம்ம கேக்குன்னாலே நம்மளுக்கு ஞாபகம் வர்றது ஓவன் குக்கர் தான். உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ முட்டை ஆட் பண்ணுங்கள். இப்போ நம்ம டிஃப்ரெண்ட்டாக மண்பானையில் செய்ய போகிறோம். இப்போ தான் வந்து ரீசைக்கிள் பண்ணி வந்துட்டுருக்கு மண்பானையில் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இப்போ மண்பானை 3 முட்டை ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா முட்டையை அடிச்சுக்கோங்க. பருப்பு மத்து யூஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நல்லா அடிச்சுக்கோங்க. நம்ம வந்து மண்பானையில் செய்ய செய்ய டேஸ்டியாகவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியான ஒரு இப்போ ப்ராடக்டாக வந்து மண்பானை இப்போ ரீசைக்கிள் ஆகிட்டுருக்கு. கொள்ள டெக்னாலஜிக்கு வந்து ஓவன் குக்கர் இந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கு. 3 முட்டைக்கு 1/4 டம்ளர் சீனி, ஓகேங்களா? இதோ இந்த இதுக்கு 3 முட்டைக்கு 1/4 டம்ளர் சீனி எடுத்துக்கோங்க. மிங்கிலாயிடுச்சு, சீனிலாம் வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து மாவு ஆட் பண்ணலாம். இடித்து வறுத்த மாவு, இடிய அரிசி மாவு, 1 டம்ளர் 3 முட்டைக்கு 1 டம்ளர் மாவு, 1/4 டம்ளர் சீனி, ஓகேவா? அளவு நல்லா வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோ எவ்வளோ கரெக்டான இதில் போகிறோம் அப்படின்னா கரெக்டான இது நம்ம முட்டை வச்சுக்கிறோம். பாரம்பரியமான முட்டை 80s வந்து இதெல்லாம் மஞ்சள் இதெல்லாம் வந்து செய்வாங்க. பாட்டி அம்மா இந்த இவங்கெல்லாம் செய்வாங்க. நம்ம டிஃப்ரெண்ட்டாக நம்ம எல்லோருக்கும் செஞ்சு காட்டுவோம். பாருங்கள், இப்போ மாவு முட்டை சீனி எல்லாமே வந்து மிங்கிள் ஆயிடுச்சு நல்லா. இந்த ஸ்டேஜில் ஒரு 10 மினிட்ஸ் விடாமல் நீங்கள் வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். இந்த ஸ்டேஜில் இப்போ வந்து நம்ம பாத்திரத்தில் எடுத்து பாத்திரம் நல்லா காஞ்சிச்சு. இந்த கிராஸில் பேப்பர் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா, அது எதுக்கு அப்படின்னா நம்மளுக்கு எடுக்கும்போது ஈஸியாக இருக்கிறதுக்காக. பாத்திரத்தில் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ மணலில் எடுத்து வச்சுட்டேன். இதோ இது மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு இப்போ வந்து அனல் தட்டை எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா நெருப்பு, அதையும் அது மேலே வச்சு ஒரு 1/2 ஹவருக்கு இது நான் முட்டையோட வேகட்டும். ஆன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து இறக்கலாம். கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ் ஆற வச்சுருங்க இறக்கிட்டு. இதெல்லாம் சுடும். இப்போ பாருங்கள், 5 மினிட்ஸ் ஆச்சு ஆறிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நல்லா டேஸ்டியான பாரம்பரியமான முட்டை அடை ரெடி ஆயிடுச்சு. மண் சட்டியில் செஞ்சது, வாசனையே செம்மையாக இருக்குது. வீட்டை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். எல்லாருமே சூப்பராக இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்போவுமே நம்ம கேக்குனாலே ஓவன் குக்கர் இதெல்லாம் வந்து நம்ம அப்படி தான் செஞ்சிட்ருந்தோம். ஸோ நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மண் சட்டியில் செஞ்சாலே அது ஒரு ருசி, தனியாக ருசி கிடைக்கும், ருசி கொடுக்கும்.
இதே மாதிரி கட் பண்ணி சேவ் பண்ணுங்கள். இது வந்து ஒரு 15 to 20 days நல்லாயிருக்கும், சில்ட்ரன்ஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும். இப்போ எக்ஸாம் டைத்தில் இது மாதிரி நம்ம ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க நல்லா ரொம்ப சூப்பராக சாப்பிடுவாங்க, நல்லாவும் இருக்கும். இது பாருங்கள் வெந்துருச்சான்னு பாருங்கள். ஒரு பீஸ் எடுத்து பாருங்கள் எவ்வளோ இந்த டேஸ்டியாக இருக்குது பாருங்கள். பார்க்கும்போதே சாப்பிடணும், ஸ்பான்ஜியாக இவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். பிடிச்சி கண்டிப்பாக அதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.